மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனிலே நித்திய இளைப்பாற்றை அடைய நமது மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். டெரன்ஸ் இருதயம் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி. ஏ. ஜான் ராஜ் 5வது ஆண்டு நினைவஞ்சலி. திரு எஃப். தாமஸ். எஸ். சபரிநாதன் 3வது ஆண்டு நினைவஞ்சலி. செல்வி ரெஜினா கீழச்சேரி சென்னை. ஏ. சபரிமுத்து ஆர். எஸ். ஜெயமேரி கந்திக்குப்பம் கிருஷ்ணகிரி. ராஜ் பெரஸ் நெப்போலியன் வில்லவராயர். எம். ஸ்டெல்லா பிஸ்ஸி ஐ. டேவிட். மேலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, இறைவார்த்தை 13. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார்களுக்காகவும், மேலும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக நீத்தார் நினைவில் இன்று நினைவு கூறும் இறைவனின் அடியார்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள இன்று நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவர்களது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையும் மன்னித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிலையான இளைப்பாறுதலை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.